யூஸ்வலாக ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வராது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. தேங்க்யூ. மக்களவையிலிருந்து காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. சர்க்கரை காடுகளை அரிசி காடுகளாக மாற்ற தமிழக அமைச்சரவை ஒப்புதல். தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரிய கனிமொழி மனு தள்ளுபடி. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டதை கண்டித்து மக்களவையிலிருந்து காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய பிரதேசத்தில் எம்பிஏ படிக்கும் ஒரு மாணவி தனது அழகான நடனம் மூலம் வாகன ஓட்டிகளுக்கு சாலை விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். ஐக்கிய அரபு அமீரக தலைவரின் சகோதரர் ஷேக் சுல்தான் பின் சயீத் அல் நஹியான் இறப்பிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சபரிமலை செல்ல 319 இளம் பெண்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ளனர். இவர்களில் தமிழகத்தில் இருந்து 139 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் சர்க்கரைக்கான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அரிசி வாங்கும் கார்டாக அதனை மாற்றிக்கொள்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சொத்து வரி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் உரிமையாளர்கள் பழைய வரியை செலுத்தினால் போதும் என்றும் அமைச்சர் வேலுமணி கூறியுள்ளார். முரசொலி அலுவலக நில விவகாரம் தொடர்பாக தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணைய அலுவலகத்தில் ஆஜரான அறங்காவலர் ஆர் எஸ் பாரதி விளக்கம் அளித்துள்ளார். தேர்தல் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி கனிமொழி எம்பி தாக்கல் செய்த மனுவை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. சென்னை மாநகர பகுதியில் நடைபாதையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அப்புறப்படுத்தும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீர் விவகாரம் எதிரொலியாக இந்தியாவுடனான தபால் சேவைகளை நிறுத்திய பாகிஸ்தான் மீண்டும் அதை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மருத்துவ சிகிச்சைக்காக இன்று லண்டன் புறப்பட்டுச் சென்றார். சீனாவின் நிலக்கரி சுரங்கத்தில் வாயு கசிந்து ஏற்பட்ட வெடி விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். தமிழக அரசியல் தலைவர்கள் இலங்கை தமிழ் மக்களை பற்றி அக்கறை உள்ளவர்களாக காட்டி முதலை கண்ணீர் வடிப்பதாக ராஜபக்சே மகன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் கிரிக்கெட் விளையாட்டு நடைபெற வேண்டும். இது ஆஷிஸ் தொடரை விட பெரியது என முஷ்டாக் அகமது தெரிவித்துள்ளார். டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் மிகவும் சிறப்பாக பந்து வீசுவதில் முகமது ஷமி முன்னிலை வகிக்கிறார். ஐபிஎல் தொடரில் பும்ரா ட்ரென் போல் ஜோடி அபாயகரமான ஜோடியாக திகழும் என்று மும்பை இந்தியன்ஸ் பயிற்சியாளர் ஜெயவர்தனே தெரிவித்துள்ளார். உங்கள் நான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய இயக்குனர் சங்கர் இந்தியன் 2 கமல் குறித்த ருசிகர தகவலை பகிர்ந்துள்ளார். மிஷ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் உருவாகி வரும் சைகோ படத்திற்காக இளையராஜா இசையில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி.